தத்துவ பேச்சு நேர்களுக்கு வணக்கம் கதை நேரத்துல தொடர்ந்து விக்ரமாதித்தன் வேதாளத்துடைய கதையை கேட்டுகிட்டு இருக்கோம் அந்த போறதும் வேதாளம் சொன்ன ஒரு கதையை தான் வாங்க கதையை கேட்கலாம் தன்னுடைய முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை மறுபடியும் தன்னுடைய தோல்ல போட்டுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் தொடர்ந்து பல கதைகளையும் பல கேள்விகளையும் கேட்டுக்கிட்டு இருந்த வேதாளம் மறுபடியும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சது ஒரு ஊரில் ராமன் பீமன் சோமன் அப்படின்னு மூன்று இளைஞர்கள் இருந்தாங்க இதில் ராமன் கல்வியில் சிறந்தவனாக இருந்தான் பீமன் மல்யுத்த வீரனாக இருந்தான் சோமன் தண்ணீருக்குள்ள மூழ்கி வித்தை காட்டும் தந்திரம் தெரிந்தவனா இருந்தான் இந்த மூணு பேரும் அவங்களுடைய திறமைகளை அந்த கிராமத்துல காட்டி பொருளீட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு சைமையும் கிராமத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதுனால இந்த மூணு பேரும் பிழைப்பை தேடி ஸ்ரீநகர் அப்படின்ற ஊருக்கு போகிறாங்க இதே காலகட்டத்தில் ஸ்ரீநகரில் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு ஜமீன்தார் இருந்தார் அந்த வீட்டுக்கு ஒரு துறவி வராரு துறவியை நல்லாவே உபசரிக்கிறான் ஈஸ்வரன் இதனால் மனம் மகிழ்ந்த அந்த துறவி ஈஸ்வரன் தம்பதியினரை பார்த்து உங்கள் மருமகள் கூடிய விரைவிலேயே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாள் அப்படின்னு ஆசிர்வாதம் செய்கிறாரு இதை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகளே இல்லை எப்படி அதுக்குள்ள மருமகள் பேரனை பெற்று கொடுப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இதை கேட்ட உடனே துறவி தன்னுடைய வாக்கு தெய்வ வாக்கு பொய்க்காது அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நீங்கள் ஒரு இளைஞனை மகனாக தத்தெடுத்து அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா நிச்சயமாக அவன் மூலயமா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வாரிசாக கிடைக்கும் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறார் சரியா அந்த நேரம் பார்த்து ராமன் வீமன் சோமன் மூணு பேரும் ஜமீன்தாருடைய வீட்டு கதவை தட்டி அவங்க வந்த நோக்கத்தை சொல்கிறாங்க துறவி அவங்க மூணு பேரையும் வீட்டுக்குள்ளே அழைக்கிறார் அழைச்சது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் தம்பதியினருக்கு குழந்தை இல்லைன்னு அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கணும்னா தசரத மலையில் இருக்க வசிஷ்ட மரத்தில் கிடைக்கக்கூடிய பழத்தை உண்டால் மட்டும்தான் அவங்க கர்ப்பம் ஆவாங்க ஆனால் தசரத மலைக்கு செல்லும் வழி எனக்கு தெரியாதணும் அதனால் அந்த மூணு பேரும் ஆள் ஆளுக்கு ஒரு திசைக்கு போய் மூணு மாத காலத்துக்குள்ளே அந்த மலையை கண்டுபிடிச்சி அந்த மலையிலேருந்து அந்த மரத்தில் கண்டுபிடிச்சி அந்த மரத்துலேருந்து பழத்தை கொண்டு வந்தால் ஜமீன்தார் தன்னுடைய சொத்தில் பாதி எழுதி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஒருவேளை அந்த பழத்தை உங்களால் அந்த மூணு மாத காலத்துக்குள்ளே கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்கள் மூணு பேரும் திரும்பி ஸ்ரீநகருக்கு வந்துடணும் அந்த மூணு பேரில் யார் கடினமாக முயற்சி செஞ்சாங்களோ அவங்கள தன்னுடைய புத்திரனா ஜமீன்தார் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மூணு பேரும் சரின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் ராமன் தென் திசையை நோக்கி பயணிக்கிறான் போகிற வழியில் தசரத மலைக்கு எப்படி போகணுன்னு போகிறவரவங்களாம் விசாரிச்சுக்கிட்டே போகிறான் அப்படி போகும்போது ஒரு வியாபாரிக்கிட்ட அந்த மலைக்கான வழி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் நீ கொஞ்ச நாள் என்கிட்ட கிட்ட நீ ஒரு சிறந்த அறிவாளின்னு எனக்கு நிரூபிச்சிட்டனா அந்த மலைக்கு போகிற வழியை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுக்கிட்ட கல்வியில் சிறந்தவனான ராமன் தன்னுடைய தகுதிக்கும் கீழான பல வேலைகளை அந்த வியாபாரி சொன்ன மாதிரியே கேட்டுக்கிட்டான் அதை செய்யவும் ஆரம்பிச்சான் இது எல்லாத்துக்கும் ஒரே நோக்கமா இருந்தது அந்த மலைக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்றதுனால தான் ஆறு வார காலம் அந்த வியாபாரி கிட்ட வேலை பார்த்ததுக்கு அப்புறமா தசரத மலைக்கான வழிய ராமன் கேக்குறான் அந்த வியாபாரி கல்வியில சிறந்தவனான நீ உன்னுடைய தகுதிக்கும் கீழான வேலையை பார்த்ததுனால நான் எப்படி உன்னை அறிவாளியா ஏத்துக்க முடியும் அதனால நிச்சயமா அந்த வழிய நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாரு இதை கேட்டு ஏமாற்றம் அடைந்த ராமன் அந்த காலை கெடுக்குள்ளே அந்த பழத்தை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறான் ஆனால் முடியல அதனால் ராமன் ஸ்ரீநகருக்கே திரும்புகிறான் அதே போல் மேற்கு திசையை நோக்கி தசரத மலையை தேடி சென்ற பீமன் போகிற திசையில் ஒரு ஊரோட மைதானத்தில் தன்னுடைய மல்யுத்த விதையை காட்டி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துகிறான் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் அஞ்சன மலையை ஏறி பார்க்க விரும்புகிறதாவும் அதுக்கு பீமன் தனக்கு துணையாக வந்தால் அந்த மலையை தான் ஏற முடியணும் அது மட்டும் இல்லாமல் பீமன் தேடுற தசரத மலையும் போகிற வழியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்கிறான் இதை கேட்டு பீமனும் அவன் கூட பயணிக்கிறான் போகிற வழியில் அவனுக்கு துணையாக பல உதவிகள் செய்கிறான் பீமன் அந்த மனிதனை பல இன்னல்களுக்கு நடுவில் காப்பாற்றி அந்த மலையும் போய் சேர்றாங்க ஆனா பீமன் தேடி வந்த மலைய கண்டுபிடிக்க முடியல அதனால பீமனும் ஸ்ரீநகருக்கு திரும்பிடுறான் இதே போல சோமனும் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிறான் அப்ப போற வழியில ஒரு ஊர்ல ஆடி பேருக்கு கலந்துக்கிறான் சோமன் அவனுடைய தண்ணீர் வித்தைய பயன்படுத்தி அந்த மக்களை ஆச்சரியப்படுத்தி பாராட்டுக்களையும் வாங்கிடுறான் அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தன் நீண்ட நாளாக இந்த ஆத்தோட இறுதியில் இருக்க மகரத்தீவுக்கு போக விரும்புறதாவும் ஆனால் போகிற வழியில் நிறைய முதலைகள் இருக்கிறதுனால தன் கூட யாருமே வரமாட்டாங்க ஒரு வேளை நீ வந்தனா நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடுவேன் நீ தேடுற மலையும் போகிற வழியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவனும் அவன் கேட்குற உதவியை செய்கிறான் போகிற வழியில் நிறைய முதலைகள் அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினாலும் சோமன் அதிலேருந்து அந்த மனிதனை மீட்டு அந்த தீவுக்கும் கொண்டு போயிடுறான் ஆனால் சோமன் தேடி வந்த தசரத மலையை கண்டுபிடிக்கவே முடியாததுனால அவனும் ஸ்ரீநகருக்கு திரும்பிடுறான் இந்த மூணு பேரும் அந்த மலையை கண்டுபிடிக்க முடியலனாலும் அவங்க மேற்கொண்ட முயற்சியும் அனுபவத்தையும் துறவிக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த துறவி ராமனை தத்து பிள்ளையா ஸ்ரீகரி அப்படின்னு ஜமீன்தார்கிட்ட சொல்கிறாரு இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது விக்ரமாதித்தா தசரத மலையை கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் கஷ்டப்பட்டாங்க சில சமயங்களில் உயிரியே கூட பணைய வச்சு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க அந்த துறவி ராமணைய வாரிசாக ஸ்வீகரிக்க சொன்னாரு அப்படின்னு வேதாலும் கேள்வி கேட்டுச்சு கொஞ்ச நேரம் யோசித்த விக்ரமாதித்தன் பீமனும் சோமனும் அவங்களுடைய திறமைக்கு தகுதியான வேலைகளை தான் செஞ்சாங்க அவங்க முயற்சிகளில் நிறைய சிரமம் இருந்துச்சு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா கல்வியில் சிறந்தவனான ராமன் தன்னுடைய தகுதிக்கும் கீழான வேலைகளை செஞ்சு அந்த தசரத மலையை கண்டுபிடிக்கணுன்ற லட்சியத்துக்காக பல கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டான் அப்படி பார்க்கும்போது அந்த மூணு பேர்ல ரொம்ப கஷ்டப்பட்டது ராமன் தான் தான் துறவி ராமனை மகனா ஸ்வீகரிக்க சொன்னாரு அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொல்றான் இதை கேட்ட உடனே வேதாளம் மறுபடியும் மரம் ஏறிடுச்சு மறுபடியும் வேறொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க